இரட்டை இலை சின்னம் தொடர்பாக வரும் 22ஆம் தேதி தேர்தல் ஆணையம் முடிவு. இரட்டை இலை சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக வி கே சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் உரிய ஆவணங்களுடன் வரும் 22ஆம் தேதி நேரில் ஆஜராகுமாறு இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக வி கே சசிகலா நியமிக்கப்பட்டதை செல்லாது என அறிவிக்க கோரியும் இரட்டை இலை சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்க வலியுறுத்தியும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அணியினர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்திருந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இரட்டை இலை சின்னத்தை தங்கள் அணிக்கே ஒதுக்க வேண்டும் என்றும் நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை தலைமையிலான வி கே சசிகலா ஆதரவு அணியினர் தலைமை தேர்தல் ஆணையரை சந்தித்து புகார் அளித்திருந்தனர். இது தொடர்பாக சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் விளக்கமளிக்க கோரி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இந்நிலையில் வரும் 22ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு இரு தரப்பினரும் உரிய ஆவணங்களுடன் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்குமாறு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் 22ஆம் தேதி இரவே இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது குறித்த இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.